ஹீ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் குழந்தைகளை பற்றின ஒரு வீடியோ தான். குழந்தைகள் சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நல்லாவே ரீச் ஆயிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபைடு தான். நிறைய சேனல்கள்லையும் நான் பார்த்துருக்குறேன், நிறைய ஆர்டிக்கல்லையும் நான் படிச்சிருக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ யாரும் வந்து பயப்பட தேவையே இல்லை. இன்றைக்கி வந்து பெற்றவங்க வந்து நிறைய சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, என்னோடய குழந்தை வந்து மொபைல் ஃபோனையே பார்த்துட்ருக்கான், அதே மாதிரி சின்ன விஷயங்கள் கேட்டால் கூட செய்கிறதில்ல, இது மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு வச்சுக்கிறணும். அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் ஏதாவது கொடுத்து, இதில் வந்து நீ வந்து ட்ராயிங் பண்ணி காட்ட, அம்மாவுக்கு பார்க்கணும் போல இருக்குது, நீ அதை வர மரம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஊக்குவிச்சு பேசிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபோன் பார்க்குறத அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி டான்ஸ் கிளாஸோ இல்லை மியூசிக் கிளாஸோ இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக செய்ய சொல்லுங்கள். அதனால் அவங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்குற அந்த மைண்ட் செட் வந்து கம்மியாகும். எப்போ வந்து நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா கூட இவ்வளோ தான் டைம், இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அந்த டைம்குள்ளே பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்கள முழுக்க முழுக்க குட் ஹேபிட்டான ஒரு குழந்தைகளாக வளர்க்கணும், நல்ல பழக்கம் உள்ள ஒரு குழந்தையாக வளர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே அடம் பிடிப்பாங்க. ஸோ எல்லா குழந்தையும் இது வந்து காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாரு, இந்த மந்த்துக்குள்ளே நீ நல்ல பழக்கங்கள் அதிகமாக செஞ்சுருக்கணும், அதுக்கு நான் ஒரு மார்க்கு கொடுப்பேன், ஒரு மதிப்பெண் கொடுப்பேன், அந்த மதிப்பெண் வந்து எனக்கு வந்து திருப்தியானதாக இருந்துச்சு, இல்லை நீ வந்து அந்த கரெக்டாக அவ்வளோ ஹேபிட்டும் நல்லபடியாக பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் நீ கேட்ட பொருளை வாங்கி தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது மூலமாக அவங்க வந்து அம்மா நமக்கு எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வரவே வராது. கண்டிப்பாக வந்து அம்மா நமக்கு வாங்கி கொடுப்பாங்க, அதுக்காக நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு நீங்கள் கொடுக்குற மார்க்குமே அந்த மாதிரி இருக்கணும். அவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து அவங்கள வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கை நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. எல்லாருமே அப்படி தான், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் குழந்தைகளும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறையா பேர் சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதே போல் குழந்தைங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அதைத்தான் அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் அதிகமாக பேசுங்கள், யார்கிட்ட வேணாலும் பார்த்து பேசுங்க, ஆனால் குழந்தைங்ககிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப பார்த்து பேசணும். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிப்பாங்க, அதை தான் அவங்க வந்து திருப்பி நம்மக்கிட்ட பேசவும் செய்வாங்க. அதனால் அவங்கக்கிட்ட அதிகமாக நல்ல விஷயங்கள் பேசுங்க, அவங்கக்கிட்ட அதிகமாக தேங்க்யூ சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. அவங்க ஏதாவது சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட தேங்க்யூ சொல்லுங்கள், சாரி சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கங்களை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல குழந்தைகளாக உங்களாலையும் வளர்க்க முடியும். ஸோ இது நிறைய பேர் சொன்ன விஷயங்கள், நிறைய வெரிஃபைடான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.